உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு சொல் என்னும் தொடரில் இன்று ஒப்பாரி என்னும் சொல்லை காண்போம். இறந்தவர் வீடுகளிலே பெண்கள் ஒப்பாரி வைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒப்பாரி வைத்து அடுகின்ற ஒரு வழக்கம் ஏன் தோன்றியது, எப்படி தோன்றியது, அந்த தோற்ற காரணத்தை ஒப்பாரி என்னும் சொல்லில் நாம் எப்படி காண முடியும் என்பதை நான் விளக்க விரும்புகிறேன். ஒப்பார் என்ற சொல் போன்றிருப்பவர்கள் என்று பொருள். ஒப்பாரி என்றால் நீங்கள் யார் யாரை போல இருந்து பல நன்மைகளை செய்தீர்கள் என்று விவரித்து சொல்வது. நீ குமணனைப் போல் கொடை கொடுப்பவனாக இருந்தாய், கர்ணனைப் போல் கொடை கொடுப்பவனாக இருந்தாய், வீரம் பொருந்தியவளாக இருந்தாய் என்று இவனுக்கு ஒப்பாக இருந்தவள் யார் யாரோ. ஒருவன் இறந்தான் என்றால் வாழ்நாளில் அவன் செய்த சாதனைகள் என்ன, அந்த சாதனைகளையெல்லாம் சொல்லி அழுவதுதான் ஒப்பாரி. ஒப்பார் என்றால் சமமானவர்கள். இதற்கு முன்பு உன்னை போன்று சமமான புகழ் உடையவர்கள் யார் யார் என்றெல்லாம் சொல்வார்கள். ஒருவன் எந்த புகழும் பெறாமல் வெறுமனே உண்டான், உறங்கினான், இறந்தான் என்று இருந்தால் பெண்கள் ஒப்பாரி வைத்து அழ வரமாட்டார்கள். ஏனென்றால் அவனோட உயர்ந்த குணம் ஒன்றுமே இல்லையே. யாரை போன்றவன் என்று சொல்லக்கூடியதற்கு அந்த இவனை ஒப்பாக இதற்கு முன்பு யார் இருந்தால் என்று சொல்வதற்கு யாருமே இல்லை. ஆகையினாலே புகழுடையவன் நல்லவன் இருந்தால்தான், நல்லவனுக்குத்தான் அவர்கள் ஒப்பாரி வைத்து அழுவார்கள். பழைய காலத்திலே ஒப்பார் ஒப்பார் ஒப்பாரி என்பது சமம் என்று பொருள். சமமான சுவர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு ஒப்பாரி சுவர் என்று பெயர். ஒருவனைப் போலவே இன்னொருவன் இருக்குமானால் அவன் இவனுக்கு ஒப்பாரிக்காரன் அல்லவா என்பார்கள். ஒப்பாரிக்காரன் என்றால் அவனைப் போன்றே முகத்தோற்றம், அவனைப் போன்றே நடையுடை, அவனைப் போன்றே தன்மையெல்லாம் உடையவனாக இருந்தால் இவன் அவனுக்கு ஒப்பாரிக்காரனை போயிருக்கிறதே என்று சொல்வார்கள். அந்த சொற்கள் எல்லாம் இப்பொழுது மறைந்து போய்விட்டது. இந்த ஒப்பாரி என்ற சொல் இந்த நந்திவர்மன் என்ற ஒரு மன்னன் இருந்தான் பல்லவன். அவன் இறந்த பிறகு அவன் யார் யாரை போன்ற திறமைகள் எல்லாம் அவனிடம் இருந்தது, அந்த திறமைகளை எங்கு போயிட்டு இருந்த புலவர் பாடுகிறார். வானுரு மதியை அடைந்ததுன் வதனம், பையகம் அடைந்ததுன் கீர்த்தி. இவன் மிக அழகான தோற்றமுடையவன், உன் அடைய தோற்றம் இப்போது நிலவுக்கு போயிற்று என்றால் அப்போ அவன் ஒப்பாரி வைக்கும் போது என்ன சொல்கிறான், நிலவை போன்ற தோற்றமுடையவன் என்று அவனுக்கு ஒப்பு நிலவுதான் என்று சொல்கிறான். வையகம் அடைந்ததன் கீர்த்தி தானே, மிகப்பெரிய புகழ் பெற்றாய், அதுக்கு உலகத்தைத்தான் ஈடாக சொல்ல முடியும் என்று ஒரு ஒப்பாரியை ஒப்பாகும் தன்மையை சொல்கிறான். காரூறு புலியையே அடைந்ததுன் வீரம், உன் உடம்பிலே வீரமும் வலிமையும் இருந்தது, அது இப்போது காட்டில் புலிக்கு போய்விட்டது, நீ அப்படிப்பட்ட வீரமுடையவன் என்று ஒப்பிட்டு காட்டுகிறான். இதுதான் ஒப்பாரி. காரூறு புலியையே அடைந்ததுன் வீரம், கற்பகம் அடைந்ததுன் கரங்கள், ஒருவருக்கெல்லாம் வாரி கொடுத்தாய், அந்த கொடைத்தன்மை கற்பக மரத்திடம் போய்விட்டது. தேனூறு மலரால் அரியிடம் சேர்ந்தாள், திருமகள் உன்னிடம் இருந்தால் அவள் இப்பொழுது அரியிடம் திருமாலிடம் போய்விட்டாள். எனவே இத்தகைய உயர் குணங்கள் எல்லாம், உனக்கு ஒப்பான குணங்களெல்லாம் இப்பொழுது வேறெங்கெங்கோ போய்விட்டது, அவளது சிறந்தவன் என்று அந்த புலவன் பாடுவதே அதுவும் ஒரு ஒப்பாரித்தான். ஒப்பாரி என்ற ஒரு தொழிலிருந்து நாம் எதை அறிகிறோம் என்றால், ஒருவன் இறப்பதற்கு முன்பு புகழ் பெற்றிருக்க வேண்டும், யாரோடாவது ஒப்பிட்டு சொல்லும் அளவிற்கு, இதற்கெனவோ அந்த பெரியவர்கள் யாரையாவது ஒப்பிட்டு சொல்லும் அளவிற்கு புகழ் பெற்றிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவனுக்கு ஒப்பாரி வைத்து பாட முடியாது. அந்த ஒப்பாரி வைக்கு வைத்து பாட முடியாத என்ன செய்வார்கள், கூலிக்கு மாரடிப்பவர்களை அழைப்பார்கள். கூலிக்கு மாரடித்து அழுதுவிட்டு போய்விடுவார்கள், அவர்கள் ஒப்பாரி பாடமாட்டார்கள். நாட்டுப்புறங்களிலே ஒப்பாரி வைக்கின்ற பெண்கள் சொந்தமாகவே பாடல் கட்டும் ஆற்றல் பெற்றிருப்பார்கள். சொந்தமாகவே புதிதாக ஒரு பாடல் இயற்றுவது போன்று ஒருவனை பற்றி புகழ்ந்து பாடும் ஆற்றல் பழங்கால பெண்களிடம் இருந்தது. யாராவது ஒரு அருஞ்செயல் செய்தால் அவனுக்கு நடுகள் நடுவார்கள். நடுகள் நட்டு வழங்கும் போது கூட அவனுடைய பெருமைகளை எடுத்து சொல்வார்கள். ஒப்பாரி என்பதே இறந்து போகின்ற ஒருவன் தன் வாழ்நாளிலே பல அரிய செய்திகளை உடையவனாக செய்திருக்க வேண்டும், நல்ல பண்புகளை உடையவனாக இருக்க வேண்டும், அவன் இதற்கு முன்னர் வாழ்ந்த பெரியவர்களோடு ஒப்பிட்டு சொல்லும் அளவிற்கு அவன் புகழ் பெற்றிருக்க வேண்டும். ஒப்பாரி என்பதே
ஓர் நினைவேந்தல்தான். ஒப்பாரி என்பது அவனுடைய வாழ்நாளிலே அவன் செய்த அருஞ்செயல்களை பட்டியலிட்டு காட்டுவதுதான் ஒப்பாரி. ஒப்பாரி என்ற பழங்கால தமிழர் வழக்கம் ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் புகழ்பட வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது.